நான் இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னா, இதே அரங்கத்தில் லைட் ஆஃப் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சேர்லாம் காலியாக இருக்கும். இப்போ லைட்டை இங்கே மட்டும் போடுவாங்க, கூட்டம் இருக்கிற இடத்துக்கு மட்டும், அங்கெல்லாம் ஆட்டணும். இப்போ லைட் அப்படி திருப்புனா அப்படி நிரம்பி வழிஞ்சிருக்கு. என்றைக்குமே ஹவுஸ்ஃபுல் யாருன்னா அது மக்கள் திலகம் தான். எம்ஜிஆருடைய பக்தனாக இருந்தால் நான் கொஞ்சம் ஒரு மூட நம்பிக்கையாக சொன்னால் கூட இது இல்லை, ஆனால் நிஜம். எனக்கு ஏதாவது நடக்கும், என்னடா பிரச்சனை வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு கஷ்டம் அப்படின்னா யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னா, நேராக காலையில் வண்டி எடுத்துக்கின்னு மக்கள் திலகம் சமாதிக்கு போயிடுவேன். போயிட்டு அவர் சமாஜ மேலே கையை வச்சு, நீங்கள் பார்க்காத கஷ்டமா, நீங்கள் பார்க்காத வெற்றியா, எங்களுக்கு கொஞ்சம் தெம்பு கொடுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் வேணும்னா பார்த்துருண்ணா இனி அந்த ஒரு தைரியம் வந்துடும். இந்த விழாவுடைய பெரிய நோக்கமே நான் விஜயன் சார் சொல்கிறது, நிறைய பேருக்கு மக்கள் திருத்தத்தை பற்றி குறைவாக தெரிஞ்சுக்கிட்டு நிறையா பேசுகிறாங்க, அவங்களாம் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விழாவுக்கு வரணும். இந்த வண்டியை பார்க்கும்போது ஞாபகம் வருது, கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேலே நான் காரில் போகும்போது ஒரு மூணு வீல் போட்ட ஒரு லக்கேஜ்லாம் ஏற்றின போகிற ஒரு சைக்கிள் ரிக்ஷா, அந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப சாதாரண சட்டை ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு மதிக்கிறாரு, ஆனால் அந்த வண்டியில் மக்கள் தலையத்தினுடைய 18 போட்டா வச்சுருக்காரு. என்னையா கொடுக்க போகிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாரு, நினைச்சாவே உங்களுக்கு கொடுப்பார். மக்கள் தலையத்தை நீங்கள் நினைச்சாவே நிச்சயமாக உங்களுக்கு பண்ணுவார். ஏன்னா அவரால் உயர்ந்தவங்கன்றதெல்லாம் விட அவருடைய கொள்கையை உயர்ந்ததாக நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்களே, இது பெரிய விஷயம். எங்கேயுமே உலகத்து நடக்காது. நான் மக்களுக்கு திலத்தை அதிகமாக நேசிக்கிறதால எனக்கு நடந்த நன்மைகள்லாம் சொல்கிறேன். இந்த வருஷம் 17ஆம் தேதி அவருடைய பிறந்தநாளுக்கு மலேசியா கூப்பிட்டு போனாங்க என்ன, அவர் பிறந்தநாளுக்கு பேச சொல்லி. போன வருஷம் எம்ஜிஆர் பேரவைன்னு ஃப்ரான்ஸில் நடத்துகிறாங்க விழா, கூட்டம் நிரம்பி வழியுது. எப்படியா நடக்குது இது, சொந்த காசு போட்டு ஒவ்வொருத்தரும் எடுத்துறாங்க. சைக்கிள் ரிக்ஷா இந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள் கோடம்பாக்கம் கேட்டுக்கிட்ட அப்போல்லாம் கேட்டு இருக்குமா பிரிட்ஜு கிடையாது, அதில் நிற்கும்போது திடீர்னு மழை வருது, ஒரு சைக்கிள் ரிக்ஷா பக்கத்தில் இருக்குது, அந்த ரிக்ஷாக்காரர் கடகுன்னு அந்த ஸ்க்ரீன் எடுத்து பேசஞ்சருக்கு மறைச்சிட்டு ஒரு பெரிய பேப்பர் எடுத்து தலைக்கு வச்சு அவர் நினைஞ்சாராம். பக்கத்தில் அந்த உதவி இயக்குனர்கிட்ட, இவ்வளோ பார்த்தியா பேசஞ்சர் நினைக்கக்கூடாது ஆனால் தான் நினையலான்ட்டு நிற்கிறான் பாரியாக, ஆனால் சூப்பரான சீனை இந்த படத்தில் வச்சுருவோம் அப்படி போய் பைத்தியக்காரன்ட்டு அன்னைக்கு முழுக்க ரிக்ஷாக்காரர்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசித்து, சரி மழை கோட்டு கொடுப்போம், யாருக்கு கொடுக்குறது, அவர் ரிக்ஷாக்கார ஓனருக்கு போகுமா இல்லை ஓட்டுறதுக்கு போகுமா, கார்பரேஷனில் ஒரு பேட்ஜ் கொடுப்பாங்களா ரிக்ஷா ஓட்டுறதுக்கு, அவங்க அட்ரஸ் எல்லாம் அன்னைக்கு கார்பரேஷன்லேருந்து வாங்கி அத்தனை பேருக்கும் ரிக்ஷா கோட்டு வழங்கிய மாமனிதர் மக்கள் திலகம். நல்லா யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ஒரு அழகு மனுஷனை பார்க்க முடியுமா, எந்த போட்டோல பாருங்க, இந்த மாலையை ஒரு ஆள் சுமக்க முடியுமா இன்னைக்கு இவ்வளவு மாலைய. லட்சுமண ஒருத்தர் சொன்னாப்ல என்கிட்ட, சார் கலர்லாம் என்னென்ன கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, எல்லோ கலர் இருக்கு, சார் ஒரு முக்கியமான ஒரு கலர் இருக்குது சார், என்ன எம்ஜிஆர் கலர், எம்ஜிஆர்ன்ற ஒரு கலர் வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் அவரை பார்க்கும்போது தான் கும்பிடுன்னு நினைப்பேன், முட்டாத்தனமாக பண்ணிடுவேன், ஏன்னா கதவை திறக்கும்போது அவர் கும்பிட்டுருப்பார்.